வாழ்க்கையில் வந்து என்னென்னமோ வேணும், ஏதோதோ வேண்டும் என்று கேட்கிறோம். அவரை போல கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய குடும்பங்களில் உணர்ந்து அதை ஏற்று அதை வாழ்வாக்கக்கூடிய ஆசிரியம் ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தர ஜெபிப்போம். இந்த விழா நமக்கு ஆசிரியம் விழாவாக அமைந்திட தொடர்ந்து வந்தாடுவோம். ஆமென். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதியும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா அம்மா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே, எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள், நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உழைக்கவும் இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கிட வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இத்திருவிழா திருப்பலி நிறைவேற்றி மணிக்குண்டு மந்திரித்து எமக்காக ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்த அருட்தந்தையர்களையும் எம் ஆன்மீக வழிகாட்டி அருட்தந்தை நம் பாசமிகு பங்கு தந்தையையும் ஆசிர்வதியும் நற்சுகம் தந்து பணிவாழ்வு சிறக்க வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, திருவிழா சிறப்பாக நடைபெற உதவிய உபகாரிகள், நன் கொடையாளர்கள், உடல் உழைப்பு தந்தவர்கள், உபயம் செய்தவர்கள், ஜெபித்தவர்கள் மற்றும் இவ்வூர் மக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து தேவைகள் கருத்துக்கள் நிறைவேற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் ஊர் பெரியவர்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதியும் தொழில் வளம் பெருகி பொருளாதாரம் சிறக்கவும் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளரவும் இன்னும் ஆழமான ஆன்மீக வாழ்வில் வளர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்மனைவருடைய தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம் ஊரின் வளர்ச்சிக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவோம். பங்கில் உள்ள பெரியவர்கள், வழிகாட்டிகள் அனைவருக்காக மன்றாடுவோம். இளைஞர்கள் இன்னும் இறைவனுடைய பாதையில் பயணிக்க வேண்டிய அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் அன்பு தகப்பன் இறைவா, உங்களுடைய நாமத்தின் பெயரால் நாங்கள் எழுப்பியிருக்கின்ற எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களையும் கனிவோடு ஏற்றி எங்களுக்கு தகுந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைந்த அருள் ஆசீர்வாதங்களாக தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக முன்றாடுகின்றோம். அதன்படி வாழ்ந்து உண்மை போல் நேர்த்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடு என்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பீளோ நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழ்வெல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையமைப்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனித தரும் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருச்சபை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமையில் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் நீரில் கொண்டிருக்கும் பரிவன்றை தள்ள தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்கு எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது பரிந்துரையால் என்ற ஊக்கம் பெறவும் மருளுகின்றே. ஆகவே இறைவாவானது திருப்பினர் அனைவரும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய அக்கழிப்புடன் ஆடுவதாவது. Oh, man.
மேலும் எங்களை தூய் அவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒருத்தர் அவை நினைவு கூர்ந்தவர்களும் சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் திருநிலையினர் நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் அன்பின் நிறைவை அடைய செய்தவர்களும் இந்த நாளிலே தங்களது கிராமத்தின் விழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த மக்கள் அனைவரையும் நீதாமே நிறைவாக இப்படி தந்தோனியார் வழியாக தொடர்ந்து ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் கருத்துக்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்து காத்திட வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அன்போடும் ஆசையோடும் பக்தியோடும் வந்து ஜெபிக்கிற பிரமத சகோதர சகோதரிகளை நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்து குழந்தைகளுக்கு தேவையான ஞானத்தை கல்வி அறிவை நல்லது கால வாழ்வை கொடுத்து காத்திட வேண்டும் என்றும் நாங்கள் செய்கின்ற வேலைகள் பணிகளில் நீதாமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுடைய குடும்பங்கள் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சிக்கான வழிகாட்ட வேண்டும் என்றும் அன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஊரில் உள்ள மணப்பறவை மக்கள் அனைவரும் காலங்காலமாக கொண்டாடுகின்ற தேர்திருவிழா அப்பது அந்தோனியாவுடைய விழா மிக சிறப்பாக கொண்டாடுகிற வேளையிலே கடந்த 8-9 நாட்களாக கொண்டாடும் இந்த அருமையான விழா நிகழ்வுகள், கொடியேற்ற நிகழ்வுகள், இந்த திருவிழா, இந்த திருப்பலி, இந்த அருமையான இந்த ஆண்டு புதிய இந்த மணிக்குண்டு மற்றும் அது உள்ள உரு சுருவங்கள் எல்லாவற்றையும் பயன் செய்து மிக சிறப்பாக சிறப்பித்திருக்கிற நமது மக்கள், இந்த இறை மக்கள் அனைவரையும் ஆசிரியத்தோடும் இந்த நாளிலே இன்று அன்னதானத்தை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். தேர்தோணி சிறக்க மின் அலங்காரம் செய்து அருமையாக இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி இறைவா இந்த இறை மக்கள் இன்னும் தொடர்ந்து பக்தியிலும் விசுவாசத்தின் வளர்க்கவும் இது அந்தோணியார் வழியாக கோடி கோடியாக அற்புதங்களை புரிந்திடவும் இந்த ஊரில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் தொழில் ரீதியாக உடல் உழைப்பு ரீதியாக உடைய குடும்பங்கள் எல்லாம் முன்னேற்றங்கள் அடைந்திடவும் நல்ல புதிய புதிய வீடுகள் கட்ட வேண்டும். உடைய குடும்பத்தில் உள்ள படிக்கின்ற பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றவே கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டவர்களும் எங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்தவர்களும் அருள் செல்வங்களை பொருள் செல்வங்களை கொடுத்தவர்களும் இந்த ஊரில் ஊர் மக்களும் கடவுள் பக்தியில் மட்டுமல்ல நல்ல உடல் உள்ள சுகத்திலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒருவருக்கொருவர் காட்டக்கூடிய பக்தி விசுவாசம் பாச நேசத்திலே வளர்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இந்த நாட்டிலே இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். இந்த விழாவுக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து உபயம் செய்கின்ற மற்ற சமயத்தை செய்வ சமயத்தை சார்ந்த இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்களுக்காகவும் இந்த நேரத்திலே அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஊரில் உள்ள இறை மக்கள், நாட்டாமைகள், அந்தோனியார் நற்பணி மன்றம் இவர்களெல்லாம் சிறப்பு ஆசிரியத்து காத்திடமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இம்மனுநிலையிலே வாழ்ந்து இருந்த எங்களுடைய குடும்பங்களிலே இருந்த முன்னோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் நமது திரும்ப மொழியில் ஏற்றுக்கொள்ளும் கடவுளின் கணித்தாயன மாட்சி மிகுந்த எங்கள் அன்னைமரியால் எங்கள் அனைவரின் பாதுகாவலர், எங்கள் பங்கின் பாதுகாவலர் பிரதேச சேப்பர், நம்முடைய திருத்தவர்கள், மறைசாட்சியர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், எங்கள் ஊரின் பாதுகாவலர் புதிய புனித பதவி அந்தோனியார் அனைவரோடும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு முதல் திருமகளின் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்து பாடும் மரபருள மெய் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடைய எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உரியது. Thank you.
என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர்கள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமொழி தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். Thank you.
கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு
காலமும் உம்மை புகழ செய்யும். அருமையான நம்ம ஊர்ல பெரியவங்களா வந்து பாதர் நமது மாத்திரையில திருவிழா கொண்டாடணும், குடியேற்றணும் என்று ஏற்பாடு செய்து வந்து 2 மாதங்கள் முன்பாகவே வந்தார்கள். வந்து திருவிழா நோட்டீஸ் அடிக்கணும்னு சொன்னாங்க. அதற்குரிய ஏற்பாடு தயாராகிவிட்டது. ஆனால் அற்புதமும் அந்தவுடைய அற்புதமும் புதுமை இந்த மணிக்குண்டு நிறைவடையமாக இருக்கிறது. எனவே இதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை நல்கிறோம் என்று காமராஜ் அப்புறம் வந்து கனகராஜ் இவங்களாம் வந்து உதவி செய்திருக்கிறாங்க. சிறக்க இந்த திருவிழா சிறக்க முன்னாள் இருந்து செயல்பட்டிருக்காங்க, டிஎம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே மறைமாவட்டத்திலிருந்து யாராவது பெரியவரை கூப்பிடணும்னு சொன்னபோது மறைமாவட்ட நிர்வாகி தந்தையர்கள் அவருடைய கல்விநிலை அதிகமாக இருந்ததன் காரணமாக பிறகு மறைமாவட்டத்தினுடைய நிர்வாக தந்தைக்கு அடுத்ததாக கூடிய சான்சலர் வேந்தர் என்று தமிழிலே சொல்லுவோம். நமது பாசத்துக்குரிய பேரூர் தந்தை ஜோதி நடப்பு நடிகர்களை அணுகிய போது நரசாமி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தார்கள். இவை இங்கு வந்து வருகை தந்து இந்த மணிக்குண்டை பிரிதப்படுத்தி அதில் உள்ள சிறுவங்களையும் பிரிதப்படுத்தி அருமையான இந்த திருப்பதி ஏற்றினார்கள். இந்த அருமையான செயலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் நமது கடவுள், நம்மை படைத்த கடவுள். இந்த விழாவை சேர்க்க இந்த விழா அருமையாக நடந்திருக்கிறது. இவ்வளவு அருமையான ஒரு விழா இதுவரையும் நடந்துச்சா நடக்கலன்னு சொல்ற மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு போது நடந்திருக்குது. அப்பதானே கடவுளுக்கு முதல்ல ஜோரா ஒரு கைதட்டு பார்ப்போம். கொஞ்சம் சாப்பிடல, நல்ல வீட்டில் சாப்பிடல, அப்படியே நல்லதான ஒழுங்கா போடல, நல்லா ஜோரா கைதட்டுங்க. தேஞ்சாதும் கைதட்டுனால இதயம் இருக்குல்ல, நல்லா துடிக்கும், ரத்தம் நல்லா துடிக்கும், ஆனா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரவே வராது. ஏன்னா கைத்தட்ட சொல்றாங்க டாக்டருங்க, நல்லா கைத்தட்டுங்க, வீட்டில் இருக்க பிள்ளைங்க தட்டி கொடுங்க. ஏன்னா மனுஷங்களை உங்கள் வீட்டில் இருக்க வீட்டுக்காரமாக வீட்டுக்காரர் என்ன செய்யணும், தட்டி கொடுத்து தான் என்ன செய்யணும், குடும்பம் நடத்தணும். அப்படி கைத்தட்டுவது நல்லது. அப்படி இந்த அருமையான நிகழ்வு கொடியேற்ற நிகழ்வு 9/7/2024 கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்ற நிகழ்வு மிக சிறப்பாக சிறப்பிக்க தந்தை மறை மாவட்டம் அருட்தந்தை பெனடிக்ட் ரவி அவர்கள் வருகை தந்து சிறப்பித்தார்கள். அதன் பிறகு இன்று அருமையான இந்த திருப்பலியில் மறைவரை ஆற்றி சிறப்பித்த அருட்தந்தை பாண்டராஜ் அடிகார் அவர்கள் நமது தஞ்சை மறை மாவட்டத்திலே வழிபாட்டுக் குழு தலைவராகவும் மற்றும் மறைக்கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் இயக்குனர் தலையாகவும் இருந்து மிக சிறப்பாக ஆர்வத்தோடு பல பங்குகளிலே பணியாற்றியவர், அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்கு படித்து வந்தவர். அந்த அனுபவத்தில்தான் அந்தோணியாரை பற்றி ஆழமாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, காணாப்பண பொருளெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்தோணியார் வேண்டிகிட்டு என்ன செய்யணும், காணாப்பட பொருளை நீங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அது வெளிநாட்டு அனுபவம், இத்தாலி நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். பொது அந்தோணியார் பணி செய்த இடத்தையெல்லாம் பார்த்துருக்கிறார்கள். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள், கை நிறைய அந்த கடைக்காரர் என்ன செய்தார், சாக்லேட்டை கொடுத்தது போல கை நிறைய அந்தோணியார் என்ன செய்வார், வாய் நிறைய கை நிறைய மனசு நிறைய கடவுள்கிட்ட என்ன செய்வார், வரங்களை வாரி வழங்குவார் என்று அருமையாக மறைவுரையாற்றினார்கள். இதை முதலிலே நமது மறைமாவட்ட வேந்தவர்களுக்கு நமது ஊர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்ல வருகிறார் நாட்டாமை கிருஷ்ணநாதன். அன்புமிக்க இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, இறை மக்களே, இந்த விழாவிலே சிறப்பித்து தருமாறு நமது பங்கு தந்தை அவர்களிடம் அணுகிய போது உங்களுடைய சிறப்பான ஓங்கி உயர்ந்து கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஹெவியையும் அதில் அமைந்திருக்கின்ற இந்த சுரூபங்களையும் மந்திரித்து திறந்து வைப்பதற்கு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் அவர்களையும் பங்கு தந்தை வேந்தர் அவர்களையும் மற்றும் செவி பாட்டுக் குழு திருவலி பாட்டுக் குழு மைக்கல் மறைக்கல்வி அமைப்பினர் இயக்குனர் தந்தை ஃபாதர் அவர்களுக்கும் எங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கும்
அருண் சகோதரி அவர்களுக்கும் ஒரு நல்ல இசையை தந்து இந்த திருப்பலியை சிறப்பி தந்த அன்பர்களுக்கும் எங்களுடைய கிராமத்து சார்பிலும் கிராம நிர்வாக சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கத்தை கூறி இப்பொழுது பங்கு தந்தை அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். தஞ்சை மறைமாவட்ட வேந்தர் அவர்களுக்கு நமது மூலங்குடி பங்கு தந்தை அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பில் நாட்டா பெரியவர் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு சிறப்பு செய்து மலர் மாலை அளிப்பார்கள். அடுத்து நமது பங்கு சகோதரி அவர்களுக்கு அருள் சகோதரி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பெண்கள் வாங்க, பெண்கள் வாங்க, தர்சா வாமா வாங்க, காரைக்குமாரி வாமா வாங்க, ஜெயமாரி வாங்கலாம், கொஞ்சம் மூத்த நீங்க தானே, மூணு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்களா, சரி சரி ரெண்டு பேர் இந்த திருப்பி இந்த பக்கம் வாங்க, சிறப்பு செய்யப்படுகிறது. ஆலயம் 1929 ஒரு சாதாரண சாலை, புறமுக சாலையில் தான் இருந்தது ஆலயம். இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் புறம்போக்கில் இருக்கும் பொழுது எங்களுக்கு முன்னாள் ஆயர் ஆரங்கசாமி சுந்தரம் அடிகள் ஆயர் அவர்கள் எங்களுக்கு அவர்களை வந்து நாங்கள் 400 மீட்டரில் வந்து மணலாலே நடக்க வச்சு கொண்டு வந்தோம். அப்போ வந்து அவர் இந்த இடத்த வந்து வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு. இது வந்து 1989 சிற்றாலயமாக மண் ஆலயமாக இருந்தது. அதுக்கப்புறம் 1999 மதிப்பில் அருட்திரு பிசி மைக்கேல் அடிகளார் அவர்கள் இந்த ஆலயத்தை புனிதம் செய்தார்கள். நாங்கள் இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாருமே விவசாய கூலி வேலை செய்தவர்கள் தான், யாரும் கிராமஸ்தர்கள் கிடையாது. நாங்கள் அன்றாடம் வேலை செய்து தான் வரி கொடுப்போம்.
ஒரு நாள் வயிறு பட்டினியாக இருந்ததால் நாங்கள் இங்கே இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வேலை செய்து ஒரு நாளுக்கு வந்தால் நாங்கள் வரி கொடுப்போம். ஆகையால் இந்த ஆலயம் தஞ்சை பிரதான சாலையில் அமர்ந்திருக்கின்றது. இந்த சாலையில் பாதயாத்திரை பொதுமக்கள் அனைவரும் வேளாங்கண்ணி செல்லும் பொழுது இந்த ஆலயத்தில் நாங்கள் உணவு வசதி அனைத்து செய்து கொடுப்போம். ஆனால் இந்த ஆலயத்தில் எங்களுக்கு ஒரு கழிப்பிட வசதி கிடையாது. எனவே வேந்தரவர்கள் எங்கள் ஆலயத்தை நல்ல பார்வையிட்டு டோரு ஜன்னல் கீழ்த்தளம் மேலே வந்து தட்டோடு மழை பெஞ்ச ஒழுகும் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 2500 வரி வச்சிருவோம். போன வருஷம் 5000 வச்சிருவோம். ஒரு சிம்பிளாக தான் நாங்கள் வந்து எல்லாருமே ஏழ்மையாக தான். இந்த ஊரில் வந்து இந்த எங்கள் கிறிஸ்தவர்கள் வந்து 2 பேர் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இப்போ எல்லாருமே விவசாய கூலிகள் தான். ஐயா அவர்கள் வேந்தரவர்கள் எங்களுடைய ஆசைக்கு இணங்க அதிபரிடம் நேரடியாக எங்களை பற்றி சொல்லி எங்களுக்கு புதிய ஆயரிடம் அதிபரிடம் இந்த கட்டுமான பணி செஞ்சு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்க தஞ்சை வேந்தர் அவர்களே, நம்மளுக்கு சிறப்பான உயர்ந்த ஒரு ஹெவியை அமைத்திருக்கிறோம் சொன்னால் இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஆலயத்தை ஒரு கூரை கோவிலாக அமைத்திருந்தோம். இந்த இடம் என்பது வயலாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்திற்கு 10 பேர் இந்த ஆற்றிலிருந்தும் பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலில் இருந்து பட்டினியாக நொய்யை வாங்கிட்டு வந்து அந்த நேரத்தில் அரிசி கூட கிடைக்காத காலத்தில் தஞ்சையை கரைசி சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்தை குத்திருக்கிறோம். இப்போ தஞ்சை ஆயர் ஆரம்பசாமி அவர்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்தை வாங்குவதற்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. இப்பொழுது நமது தஞ்சை திருச்சி திண்டுக்கல் மதுரையிலேருந்து வரக்கூடிய வேளாங்கண்ணிக்கு யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணியாளர்கள் வந்து இங்கே இரவு நேரத்தில் தங்குவாங்க. தங்குவதற்கான போதுமான வசதி இல்லை. எங்களாலையும் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ உணவு வசதி தங்குவதற்கு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் உன்னே ஒரு சிரமம் என்னன்னா, இங்கே நம்ம சிஸ்டர்கள் வந்தாலும் பங்கு தந்தர்கள் வந்தாலும் வெளியிலேருந்து இந்த கோயிலுக்கு பூசைக்கு மற்ற வேலைகளுக்கு வந்தாலும் அவர்களுக்கு கழிப்பட வசதி இல்லாமல் இருக்கு. ஆகவே தஞ்சை ஆயர் அவர்களிடம் இங்க வந்திருக்கக்கூடிய இங்க பார்த்திருக்கக்கூடிய பிரமாண்டமான ஒளி விளக்குகள் போட்டிருக்கிறாங்க, உயர்ந்த ஹிவியை கட்டி இருக்கிறாங்க. வசதி படைத்த நபர்களாக இருக்க வேண்டாம். இதற்கெல்லாம் மற்ற மதத்துக்காரர்கள் அன்பர்கள் நண்பர்கள் நிறைய உதவி பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு அவங்க எல்லாம் உதவி பண்ணி இருக்கிறோம். அவர்களுக்கு நமது ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களோட குடும்பத்தை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த கிராமத்திற்கு மேலும் மேலும் ஆண்டவரை சிறப்பிப்பதற்கு நினைவு கூட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆலயத்திற்கு இந்த கிராமத்திற்கு செய்து தர வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நந்தினி ஜபத்தோடு திருப்பணி நிறைவடைகிறது. திருப்பணி பூசை முடிந்தவுடனே தேர்ப்பணியில் செல்லக்கூடிய சிறுவங்கள் உங்கள் அரசியலால் மந்திரிக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரிடமிருந்து ஆடவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். நன்றி கூறி வன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உயிர் உள்ள அப்பமாய் கிறிஸ்துவள் எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராய் அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவம் தருகின்றே. இன்று நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோணியருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணி வாழ்வாழ எங்களுக்கு அருள் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே,
ஒரு அழகான அற்புதமான ரம்மியமான இந்த நேரத்தில் நம்முடைய அந்தோணியருடைய திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். நம் ஊரின் பாதுகாப்பு அந்தோணியா. எனவே இந்த விழா சிறப்பாக அமைய எல்லா விதத்திலும் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு வழிகாட்டுதல் தந்த நம்முடைய பங்கு தந்தை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். பல முயற்சிகள் என்னன்னாக்கா, முக்கியமாக நம்ம வருவோமோ வரமாட்டோமான்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். இன்னைக்கு ஃபுல்லாக அந்த அளவுக்கு விடாபடியாக அழைத்து வந்து இந்த திருவிழாவை சிறப்பாக செய்திருக்கின்றார். எனவே உங்கள் அனைவருடைய சார்பில் பங்கு தந்தை அவர்களுக்கு நல்ல ஒரு கரவொலியை வைத்துக் கொள்வோம். அதே போன்று நீங்கள் ஒற்றுமையாக இந்த விழாவை செய்திருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே நாம் பார்க்கின்றோம், கோயில் காரியம் என்பது ஒருவரால் நிகழ்த்தக்கூடிய விஷயம் அல்ல, மாறாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம். ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து தேர்வு இழுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே இந்த விழாவை எல்லாரும் சேர்ந்து நம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காண்பித்திருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் பங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தை பால்ராஜ் அவர்கள் சார்பிலும் பங்கு தந்தை சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மூன்றாவதாக விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்க, புதிய ஆயர் வருவார். புதிய ஆயர் வருகின்ற பொழுது எல்லா பங்குக்கும் வருகின்ற பொழுது அப்பொழுதும் நாம் கொடுக்கப்படும். சில காரியங்கள் அந்தந்த நேரத்தில் நடைபெறும், அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். காலங்கள் வருகின்ற பொழுது புதிய ஆயரிடம் இந்த விஷயங்களை சொல்லி இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். அது காரியம் நடைபெற நம்மாலும் நாமளும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை நம்முடைய தஞ்சை மறைமாவட்ட பரிவாளர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய அருளையும் அன்னையின் அரவணைப்பையும் பெற்றவர்களாய் மகிழ்வோடு சென்று வருவோம். திருப்பணி நிறைவேறிற்று.